அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் தமிழகத்தில் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என கேள்வி எழுந்துள்ளது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் இருபத்தி தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இருபத்தி தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சூழல் உருவாகும் இந்த இருபத்தி தொகுதிகளை பொறுத்தவரையில் பதினெட்டு தொகுதியில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று மீதமுள்ள நான்கு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் இந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதி மற்றும் கனகராஜ் கருணாநிதி மறைந்ததால் இரண்டு தொகுதி மற்றும் மற்ற இரண்டு தொகுதியும் சேர்த்து இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அமமுகவில் இருப்பதால் அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என முழு முனைப்போடு அரசியல் களத்தில் இறங்கியுள்ளனர் போன்று ஆளும் அதிமுகவும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள பெரும் பாடுபட்டு வருகிறது இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று எடப்பாடி ஆட்சியை வீழ்த்த திமுகவும் சலிக்காமல் இரவு பகலாக பிரச்சாரத்தில் இறங்கி மாற்றத்தை நோக்கி பயணம் செய்தனர் ஆக மொத்தத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பட்சத்தில் மட்டும் ஆட்சியை அதிமுக தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது திமுகவிற்கு தாரை வார்க்குமா என்பதை கூற முடியும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் நடக்குது ஸோ மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் வெளியேறுதது கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே வரும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பும் தேர்தல் முடிந்த பிறகும் ஒரு கருத்து கணிப்பு வெளியானது தேர்தல் முன்னாடி கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாகவும் மத்தியில் பாஜகவுக்கு சாதகமாகவும் தான் இருந்தது சரி அது தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா அதே போல தான் இருக்கு என்னால் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கவங்களா சற்று வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல மத்தியில் வேணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜக வரும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக ஒரு நாலு சேனல்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு வந்து அதிக தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரை இருக்குது அதாவது அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ரொம்ப கம்மியாக ஜெயிச்சா கூட போதும் அவங்க ஒரு நாலஞ்சு தொகுதிகள் ஆறு தொகுதிகள் ஜெயிச்சா கூட பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் ஸோ ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் ஜெயிச்சே ஆகணும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்வியாக தான் இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இவங்களே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ